ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவரோட ஃபோட்டோ வச்சு எப்படி தீபாவளி பேனர் எடிட் பண்ணதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் கொஞ்சம் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போன வீடியோ நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோன்னு கேட்டிங்கன்னா, தல அஜித் அவரோட தீபாவளி பேனர் எப்படி எடிட் பண்ணதுன்னு அந்த வீடியோ பார்த்துருப்போம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா மேலே கார்ட்ஸில் தரேன், அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம் நண்பா, அதுவும் டாக்குமெண்ட் ஃபைலில். அதனால் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமலாம் கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் ஐக்கனை ஆல் நோட்டிஃபை செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு எடிட்டிங்லையும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம பிக்சர் ஆப் வச்சு தான் எடிட் பண்ணியிருப்போம். அதனால் பிக்சர் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க, ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுற பிக்சர்ட் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அதனால் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிளிச்சாட்டை ஓப்பன் பண்ணுறேன்னு இதுமாரி தான் இருக்கும். அதில் கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கலர்ஸ் கிடைக்கும். அதில் நம்மளுக்கு எந்த கலர் நம்ம சூஸ் பண்ண தேவையில்லை. அதில் ஃபஸ்ட் ஒன்று எரேசர் ஃபார்மேட் இருக்கும், அதை நம்ம எடுத்துப்போம். அதில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பண்ணிங்கன்னா அதில் நம்மளுக்கு கேலரியில் சேவ் ஆகும் போது இமேஜ் கொஞ்சம் அச்சடிக்கு கிளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நீங்கள் அதில் எடிட் பண்ண கற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம ரைட் சைடில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை செட் பண்ணுவோம். அதுக்கு கிராப்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு போஸ்டர் சைஸ் டிசைன் பண்ணிக்கலாம். அதனால 3:4 இல்லை போர்ட்ரேட்டு, அதுமாரி நம்ம ரெண்டுத்துலேயும் அது எதனா ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் நான் இந்த சைஸை செட் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிக்கை கன் இருக்கும், அதை கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுக்கு இந்த சைஸு நம்மளுக்கு கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஒயிட் கலர் பேஞ்சு ஒன்று ஆட் பண்ணிப்போம். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா ஆட் ஏ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு இப்போ நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல்லேருந்து டவுன்லோட் பண்ண இமேஜ் எல்லாமே அதில் இருக்கும். அதனால் நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேலரியில் இருக்கும், அதில் நீங்கள் போய்ட்டு ஆட் ஏ ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா இதுமாரி நம்மளுக்கு ஒயிட் கலர் பேஞ்சிருக்கும். அதை நம்ம எடுத்துகிட்டு மேலே ஒரு டிக்கெட் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இந்த ஒயிட் கலரில் அழகாக செட் ஆயிரும். செட் ஆகிட்டோன்னே திருப்பியும் ஆட் ஏ ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நம்ம இதுமாரி ரெண்டு இமேஜ் எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் தளபதி விஜய் அவரோட ஃபோட்டோவும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பேக்ரவுண்ட் வைக்க போகிறோமோ அந்த பேக்ரவுண்டும் நான் எடுத்துக்கினேன். இப்போ இந்த பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு நான் இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேக்ரவுண்ட்னால் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறது தான் பேக்ரவுண்டு. அதனால் அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி நம்ம அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிப்போம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் அதை நல்லா ரொட்டேட் பண்ணிங்க. நீங்கள் எந்த கலர் செட் பண்ண போகிறீங்க அந்த கலருக்கு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எப்படி பேக்கில் அனுப்பணுன்னா, இந்த லெஃப்ட் சைடில் இந்த ரெண்டு புக் அடிக்கி வச்ச மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் மாரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் மூவ் டவுன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி அந்த இமேஜ் போயிடும். அதனால் நீங்கள் அதுமாரி செட் பண்ணிக்கலாம். இப்போ செட் பண்ணிட்டோனே அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்ரவுண்டு எந்த கலர் வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்டு தெரியல, அதனால் இப்போ நம்ம அந்த மேலே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் பேக்ரவுண்டை. இப்போ நம்ம கரெக்டாக அதை செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜை நல்லா ஜூம் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம ஃபுல் ஸ்டாண்டிங் இமேஜ் போடலை, நம்ம அதை எரேஸ் பண்ணி ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாரி கரெக்டாக செட் பண்ணிப்போம். அதனால் நம்ம கரெக்டாக எந்த அளவுக்கு நம்ம அந்த இடத்துல செட் பண்ணுறோமோ அவ்வளோ செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் உள்ளே போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நம்ம எப்படியே எரேஸ் பண்ணிப்போம். இப்போ நம்மளுக்கு ஃபேஸ் மட்டும் தெரியணும், அதனால் நம்ம அந்த பிஎன்ஜி அந்த ஹேண்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே நம்ம எரேஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு செஸ்ட்டு வரைக்கும் கரெக்டாக எரேஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷனில் போய்ட்டு ஹேண்ட்னஸை கொஞ்சம் ஜீரோ வச்சுட்டு சைஸை ஒரு 86 அதுமாரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இப்படி எரேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் நீங்கள் கரெக்டாக இதுமாரி எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சோசிட்டி கூட கம்மி பண்ணிவிட்டு ஒரு 27 அதுமாரி 47 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி சைஸை நீங்கள் கரெக்டாக இதுமாரி எரேஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தெரியும். அதனால் நீங்கள் அதுமாரி கரெக்டாக செட் பண்ணி வச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி எரேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல செட் பண்ணிடலாம். செட் பண்ணிட்டோன்னே இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டு தெரியும். அதனால் நம்ம இமேஜை நல்லா எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இமேஜை கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சு ஜூம் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் இந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக எந்த இமேஜ்னால் நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ண இமேஜை கரெக்டாக நம்ம மேலே செட் பண்ணிப்போம். ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுமாரி நம்ம செட் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ பேக்ரவுண்டும் மெயின் இமேஜும் நம்மளுக்கு அந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ஆட் பண்ண இமேஜை நம்மளுக்கு மெயின் இமேஜை அதை டூப்ளிகேட் பண்ணிப்போம். டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு இமேஜ் கிடைக்கும். அதுமாரி நம்ம டூப்ளிகேட் பண்ணிப்போம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட் உள்ளே போயிடும். இது எதுக்குன்னு தெரியும்னா, நம்ம ஷேடோஸ் மாரி ஒரு ஆப்ஷன் பண்ண போகிறோம். நம்மளுக்கு அந்த இமேஜுக்கு மெயின் இமேஜுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ மாரி தெரிகிறதுக்கு இதுமாரி நம்ம பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அது கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு இருக்கும் அந்த எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்டுக்குள்ள. இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை ஜீரோ கொடுத்துருங்க, ஃபுல்லாக ஜீரோ கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பிளாக் கலரில் ஒரு பிஎன்ஜி மாரி கிடச்சிரும். அது தேவையில்லாமல் நம்மளுக்கு திருப்பி எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதேமாரி கலர்ஸில் நெகவேட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுமாரி ஒயிட் கலர் பிஎன்ஜி கிடச்சிருது. இப்போ அந்த ஒயிட் கலர் பிஎன்ஜியை நம்ம அந்த இமேஜுக்கு மெயின் இமேஜுக்கு பின்னாடி அதை எடுத்துகிட்டு போகணும். அதனால் நீங்கள் மூட் ஆன் பண்ணிங்க, மூட் ஆன் பண்ணிட்டோனே நம்மளுக்கு இதுமாரி கிடச்சிரும். இதை வந்து நம்ம ரைட் சைடில் நம்மளுக்கு அந்த ஷேடோஸ் மாரி செட் பண்ணிப்போம், லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர் பிஎன்ஜி பார்டர் மாரி செட் பண்ணிப்போம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் ஒயிட் கலர் பிஎன்ஜி பார்டர் மாரி அழகாக தெரியுது, அதனால் கரெக்டாக அதை செட் பண்ணிவிட்டு இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு ரைட் சைடில் தெரிகிற மாரி அது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் மூவ் டவுன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரைட் சைடில் லைட்டாக நவுத்திங்க, ஃபுல்லாக கொஞ்சம் நம்ம லெஃப்ட் சைடில் மூவ் பண்ண அளவுக்கு இதுக்கு கொஞ்சம் டபுளாக மூவ் பண்ணிங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பார்டராக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணியே போனீங்கன்னா அந்த பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே போயிருங்க, இல்லை ஓவர்லின்னு இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க. ஏன்னா ஸ்க்ரீனும் ஓவர்லின் தான் அது கரெக்டானது, அதனால் நீங்கள் அது ரெண்டுத்தில் எது வேணால் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் ஓவர்லினே செட் பண்ணிக்கிறேன், இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அந்த இமேஜை நம்ம எவ்வளோ தெரியணுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஒரு ஷேடோ மாரியே இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு, அதனால் நீங்கள் அதுமாரி நீங்கள் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் இமேஜ்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த மெயின் இமேஜை கிளிக் பண்ணிப்போம். அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு அந்த புல்லோட் மாரி இருக்குது அதை மட்டும் அவுட் சைடில் இருக்கிறத மட்டும் நம்ம எரேஸ் பண்ணிப்போம். எதுக்கு அதை எரேஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல அந்த ஒரு மிளகா படாசுன்னு சொல்லுவாங்க அந்த இமேஜை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த பிஎன்ஜி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல நல்லாயிருக்கும் அந்த இடத்துல செட் பண்ணால், அதனால் நான் அந்த புல்லோட்டை அவுட்டர் மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எரேஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிக்கேக் எனக்கு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோனே திருப்பி ஆடே ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த மிளகா படாசை நம்ம எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பேர் சில்லி வெடியோ ஏதோ பிஜிலி வெடியோ சொல்லுவாங்க, இதை நான் வந்து இப்போ மிளகா படாசுனே சொல்கிறேன். இதுமாரி நம்ம இருக்கு லெஃப்ட் சைடில் பார்த்த மாரி இருக்குது, அதனால் நம்ம இப்போ அதை ரைட் சைடில் மாற்றணும். அதுக்கு ஃப்ளிப் ரோட்டேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் தேர்ட் ஒன்னை ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை செகண்டு, இல்லை நீங்கள் அதில் எந்த ஆப்ஷன் வருதோ நீங்கள் அந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்த்து நம்மளுக்கு அதை ரைட் சைடில் மாற்றுறமாரி நீங்கள் கரெக்டாக அதை செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே இப்போ அந்த இமேஜை நான் எடுத்துன்னு வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல அந்த புல்லோட்டுக்கு மேலே அந்த இமேஜை நம்ம செட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணோம்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம நல்லா ஜூம் பண்ணிக்கணும், இமேஜை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அதை நல்லா அந்த இமேஜுக்கு ஏற்ற மாரி அந்த சைஸில் நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நல்லா ரொட்டேட் பண்ணிங்க, எவ்வளோ அளவுக்கு ரொட்டேட் பண்ண முடியுமோ ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜை நம்ம கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுப்போம், அதை சின்ன சைஸில் ஆக்கிப்போம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த இமேஜ் பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது, அது கொஞ்சம் சின்னதாக தெரிகிற மாரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தெரியாமலும் இருக்கக்கூடாது, ஆனால் தெரியணும் அந்த இமேஜே, அதனால் நீங்கள் கரெக்டாக அதை இமேஜை செட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல கரெக்டாக அதை செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டோன்னே இப்போ அதை நம்ம எரேஸ் பண்ணணும்னு, ஏன்னா அப்படியே அது இருக்கிற மாரி தெரியக்கூடாது, அது நம்ம கரெக்டாக எரேஸ் பண்ணால் தான் அதில் புல்லோட்டை நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதுமாரி அதில் தெரியும். அதனால் நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு செட் பண்ணி பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க, கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதை கரெக்டாக நம்ம எரேஸ் பண்ணிப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த இமேஜ் கொஞ்சம் பெருசாக தேவை, ஏன்னா சின்னதாக இருக்கிற மாரி இருக்குது, அதனால் நம்ம பெருசாகிப்போம். இப்போ அந்த இமேஜை கரெக்டாக பெருசாகிட்டு அப்சோசிட்டியில் போய்ட்டு நீங்கள் அந்த 100 இருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி வைத்துங்க, ஒரு 72 அதுமாரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் கிட்டே ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம அந்த ஆன்எஸை ஃபுல்லாக வச்சுட்டு சைஸை ஒரு 21 செட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த மேலே இருக்கிற இமேஜ் மட்டும் நம்ம எரேஸ் பண்ணிப்போம், இந்த இடத்துல மட்டும் நம்ம எரேஸ் பண்ணிப்போம். கரெக்டாக அந்த மவுத்துக்கு மேலே நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் கடிச்சுன்னு இருக்கிற மாரி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நம்ம கரெக்டாக எரேஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புல்லோட்டுக்கு மேலே நீங்கள் எரேஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஏன்னா நம்மளுக்கு இந்த இமேஜும் கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜை கரெக்டாக இந்த இடத்துல எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிட்டோனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கூட கொஞ்சம் இதாக இருக்கக்கூடாது, நல்லா கரெக்டாக தெரியணும் அந்த இமேஜே, அதனால் நீங்கள் கரெக்டாக எவ்வளோ அக்யூரேட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ கரெக்டாக பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் இருக்குதுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது எரேஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ அதை நம்ம ஆட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம், அதேமாரி சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அப்சோசிட்டியும் ஒரு 13 அதுமாரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு சைஸை ஒரு 23 நீங்கள் செட் பண்ணிவிட்டு இதுமாரி மேலேயே சும்மா ட்ராவை எரேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக தெரிகிற மாரி இருக்கும், அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அதுமாரி செட் பண்ணி வச்சுட்டு இது திருப்பியும் அப்சோசிட்டியாக ஒரு 100 செட் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த இமேஜ். உங்களுக்கு என்னமாரி ஃபீல் ஆகுதுன்னு மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கரெக்டாக செட் பண்ணி வச்சு
இந்த இமேஜை நம்ம இந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகிட்டோனே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, திருப்பியும் ஆடே ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம அடுத்த மெட்டீரியல் என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த தீபாவளி ஃபாண்ட்டை எடுத்துக்கணும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள், வாழ்த்துக்களுடன் தளபதி ரசிகர்கள்னு போட்டுட்டேன். அதில் தல ரசிகர்கள் இருக்கும், இதை தளபதி ரசிகர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சின்னதாகவே செட் பண்ணிங்க, நம்மளுக்கு கீழே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ வரும், அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணி வச்சிங்க. நம்மளுக்கு ஃபாண்ட்டு தெரியணும் தான், அதனால் ரொம்ப பெருசாக செஞ்சால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால் எவ்வளோ அளவுக்கு கரெக்டாக செட் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த சன்செட் ஒரு இமேஜ் எடுத்துப்போம். இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிப்போம். இது ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு ஸ்க்ரீன் மட்டும் கிடச்சிரும். இதை கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டு நான் இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன் இந்த ஹெட்டாண்டை, ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஹெட்டுக்கு மேலே செட் பண்ணிப்போம், மூட் ஆன் கொடுக்க தேவையில்ல, ஏன்னா அந்த இடத்துல கரெக்டாக இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாக கூட செட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜே நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இந்தமாரி செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அந்த தீபாவளி ஃபாண்ட்டெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்போம், ஏன்னா சைஸு கொஞ்சம் தெரியணும், அதனால் கரெக்டாக செட் பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம அதை செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ரெண்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரவுண்ட் ஷேப் ஒரு இமேஜும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இமேஜும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு யுகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அச்சிவி. அதில் நம்மளுக்கு அந்த தீபாவளி ஃபாண்ட்டு எந்த ஸ்டைலில் ஆட் பண்ணிக்கிறோமோ அந்த ஸ்டைலில் ஃபாண்ட்டு கொடுத்தா நல்லாயிருக்குன்னு ஒரு ஐடியா பண்ணேன். அது கடைசியில் நல்லா தான் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த யுகியில் போய்ட்டு அந்த வயலட் கலரில் கரெக்டாக அதை செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோனே அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக மேலே செட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வயலட் கலர் கிடைச்சிடுது, அதுக்கு 85 செட் பண்ணிங்க, ப்ளஸ் 85 இல்லை 94 அதை கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒயிட் கலரில் கிடைக்கும், வயலட் கலரில் கிடைக்கும். அதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டோனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு டிக்கைக்கான இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் நம்ம அந்த பார்டர் ஆட் பண்ணுவோம். என்ன பார்டர்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அந்த இமேஜுக்கு சுற்றி ஒரு அவுட்லைன் மாரி அதை நம்ம செட் பண்ணுவோம். அது எப்படி செட் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு இப்போ நம்ம அந்த பார்டர் 25 கொடுத்துருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கலி, நம்ம அதை எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது ஒரு 32 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த டிக்கைக்கு எனக்கு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பார்டருக்கு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நான் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி அந்த எல்லோ ஷேடிஸ் இருக்குது, அதனால் நம்மளுக்கு அந்த வயலட் கலரில் தேவை, அதனால் திருப்பியும் அட்ஜஸ்டில் நான் உள்ளே போயிட்டு அதேமாரி நான் யுகியில் போயிட்டு நம்ம எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும், ஏன்னா எல்லோ அதுடா ரொம்ப லைட்டாக இருக்கும், அதனால் நீங்கள் மைனஸ் பண்ணால் தான் அந்த கலர் கிடைக்கும். -130 அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. 128 இல்லை 120லேருந்து 130 வரைக்கும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. செட் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு இதுமாரி கிடைக்கும் இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நம்ம ரைட் சைடில் செட் பண்ணிப்போம். இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல நம்ம செட் பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் நம்ம இந்த இமேஜ் இந்த இடத்துல செட் பண்ணிப்போம். செட் பண்ணிட்டோன்னே நல்லா ஜூம் பண்ணி சின்னதாக ஆக்கிங்க, ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த இமேஜ். ஏன்னா ஒயிட் கலரில் நம்மளுக்கு பார்டர் ஆட் பண்ணிக்கிறதுனால அது தெரியல. இப்போ அந்த பார்டர் நம்மளுக்கு தெரியணும்னா நம்ம அந்த இமேஜை கரெக்டாக பெருசாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதுக்கு பார்டர் ஆட் பண்ணலை. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பார்டர் ஆட் பண்ணோன்னா இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அதுக்கு நம்ம டூப்ளிகேட் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் லைட்டாக தெரிகிற மாரி இருக்கும். அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு மூட் டவுன் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஒரு பார்டர் மாரி இருக்கும் நம்மளுக்கு. இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, டார்க்குன்னு அதுமாரி ஓவர்லி, உங்களுக்கு அதில் எந்த இது வேணுமோ அந்த இதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ அவ்வளோ பிரைட்னஸ் நீங்கள் கரெக்டாக அதில் செட் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் டார்க்குன்னு அதுமாரி செட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதில் நான் நிறைய ஆப்ஷன் இருக்குது, நான் டச் பண்ணி பார்த்தேன். இப்போ நம்மளுக்கு டார்க்குனே கரெக்டாக இருக்குது, அதனால் டார்க்கு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டேன். இதில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நான் எடுத்துக்கிறேன், இந்த இமேஜை தான் இதில் செட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நல்லா ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த ரவுண்டு இமேஜுக்குள்ளே கரெக்டாக அதை செட் பண்ணுறேங்க. செட் பண்ணிட்டோன்னே அந்த ரவுண்ட் பேஞ்சை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அது எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. நீங்கள் எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதை நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இதுமாரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோன்னே அதுக்கப்புறம் எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அதில் ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிருங்க. நம்மளுக்கு ஷேப்ஸ் எத்தனாவது இருக்குன்னா 4th லேயரில் இருக்கும் இல்லை 3rd லேயரில் இருக்கும், அதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. நம்மளுக்கு இப்போ 4th லேயரில் ஷேப்ஸ்னு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு அதை ஆட்னஸ் 100 வச்சுருங்க, ஏன்னா அதிகமாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
நம்மளுக்கு அந்த ரவுண்டு கரெக்டாக கரெக்டாக கிடைக்கும். அதனால் நீங்கள் 100 வச்சுட்டு இப்போ அந்த ரவுண்டு மேலே நம்ம கரெக்டாக அந்த இன்னொரு ரவுண்டு நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணிட்டோன்னே இப்போ பக்கத்துலேயே ஒரு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டு மேலே நீங்கள் கரெக்டாக அதை ட்ரா பண்ணிங்க. ட்ரா பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இமேஜ் செட் ஆகுதான்னு பார்த்துங்க. செட் ஆகிட்டோனே அதுக்கப்புறம் இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டு எரேஸ் ஆயிரும். நம்மளுக்கு அந்த ரவுண்ட் பண்ண இமேஜுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த இன்வெர்ட்டை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதனால் அதை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெர்ட்னு கொடுங்க. பார்க்குறதுக்கு இப்போ நல்லாயிருக்கும். நீங்கள் இதுமாரி செட் பண்ணிட்டோனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதை கரெக்டாக செட் பண்ணி வைத்து இப்போ அந்த இமேஜை நம்மளுக்கு அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணுறோங்க. ஏன்னா கொஞ்சம் இதாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம அதை செட் பண்ணுறோடனே மேலே ஒரு டிக்கை கேன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ நம்ம டிக்கை கேன் கொடுத்துட்டோன்னே அந்த இமேஜ் கரெக்டாக அந்த ரவுண்டு இமேஜுக்குள்ளே அந்த ரவுண்ட் ஷேப்ஸ்க்குள்ளே அது கரெக்டாக செட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் இமேஜுக்கும் அதேமாரி தான் பண்ணணும். ஆனால் நம்ம இந்த இமேஜை கொஞ்சம் கிளியராக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாக்ஸ் இமேஜுக்கு கரெக்டாக நம்ம இதுமாரி ஆட் பண்ணுறோம். அந்த இமேஜை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னே இந்த அப்சசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ளே போய்ட்டு நீங்கள் அந்த பிரைட்னஸை கம்மி கூட பண்ணி பார்த்துக்கலாம். அந்த பாக்ஸ் இமேஜுக்குள்ளே அந்த இமேஜ் கரெக்டாக செட் ஆகுதான்னு நீங்கள் அதுமாரி பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜை கரெக்டாக நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இந்தமாரி அப்சசிட்டியில் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஷேப்ஸ் தெரியும் எவ்வளோ அளவுக்கு கரெக்டாக அது இன்க்ரீஸில் இருக்குது. இதுமாரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நம்ம அந்த ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே திருப்பியும் போய்ட்டு அந்த பாக்ஸ் இமேஜை நம்ம கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. இதுமாரி நம்ம அதேமாரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பார்ப்போம். இதில் வந்து எப்படி ஃபஸ்ட்டு மெத்தட்னா அந்த பாக்ஸ் இமேஜை மேலே நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஒரு பட்டன் மாரி இருக்கும் அதை நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பெண்ட் ஆகும். அதுமாரி நீங்கள் கரெக்டாக அதை செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பாக்ஸ் இமேஜுக்கு மேலே நம்ம அழகாக ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அதை ட்ரா பண்ணிட்டோன்னே இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு அந்த இமேஜுக்குள்ளே அந்த பாக்ஸ் இமேஜுக்குள்ளே அந்த இமேஜ் கரெக்டாக செட் ஆகிரும். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அதனால் இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அந்த ஷேப்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா. இதுமாரி நம்ம பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ இதில் மூணு தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் மூணு இமேஜுக்கு மேலே கரெக்டாக செட் பண்ணிக்கிறோம். இது நம்ம தனியாக போடணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நண்பா, இப்போ நம்மளுக்கு சோலோ பேனராக எடிட் பண்ணணும்னா நம்ம இடத்துல இந்த ஃபோட்டோ நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ எதனா வாழ்த்துக்கள் இதுமாரி நம்ம பேரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுமாரி கூட செட் பண்ணிக்கலாம் இந்த ரைட் சைடில். இது லெஃப்ட் சைடில் நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறோம். இதில் மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஒரு குரூப் பேனர்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதேமாரி அந்த இமேஜுக்கு மாரியே நான் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த இமேஜை நான் டூப்ளிகேட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னே இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட் லைட்டாக தெரிகிற மாரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு இதுமாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இமேஜுக்கு மேலே இந்த இடத்துல செட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் இமேஜ் கரெக்டாக தெரியும். இப்போ அதில் பாக்ஸ் மாரியும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அது எல்லாமே ஒரே கலரில் நல்லாயிருக்கும். அந்த போஸ்டருக்கு ஏற்ற மாரியே இருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக இதுமாரி செட் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளே எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவை ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இமேஜை எடுத்துகிட்டு கரெக்டாக மூவ் டவுன் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம டூப்ளிகேட் பண்ணதுனால அந்த இமேஜ் எல்லாம் பேக்கில் போயிருக்கும். அதனால் நீங்கள் மூவ் டவுன் கொடுத்துருங்க. மூவ் டவுன் கொடுத்துட்டோன்னே இப்போ நான் அந்த இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன், சாரி ஸ்மால் சைஸில் ஆக்கிறேன். ஸ்மால் சைஸில் பண்ணிட்டோன்னே இப்போ அந்த இமேஜை கரெக்டாக ரொட்டேட் பண்ணி எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ அளவுக்கு கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிடுவோம். செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணுறேங்க. செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அந்த பாக்ஸ் இமேஜுக்கு மேலேயே நீங்கள் ட்ரா பண்ணணும். அதுக்கு இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்ப்போம். எப்படி செகண்ட் மெத்தட்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இமேஜுக்கு மேலே இப்படி இதுமாரி அந்த பாக்ஸ் இமேஜுக்கு அவுட்லைனில் கரெக்டாக இதுமாரி செட் பண்ணுறேங்க. செட் பண்ணிவிட்டு அந்த மேலே எங்கன்னா பக்கத்தில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுறேங்க. கீழே நம்ம அந்த பாக்ஸ் இமேஜே பார்டர் ஆட் பண்ண தேவையில்ல, அதனால் இப்படியே அதை கரெக்டாக செட் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு டிக்கே கேன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ திருப்பி நான் இன்னொரு ஃபோட்டோவை அதை செகண்ட் மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் மெத்தட் அதை பார்த்துருப்போம், இது செகண்ட் மெத்தடில் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த இமேஜ் நான் கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டு இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். எல்லா இமேஜும் கரெக்டாக ஒரே அளவுக்கு ஃபேஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. ஒரு ஃபேஸ் பெருசாகவும் ஒரு ஃபேஸ் சின்னதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் எல்லா ஃபேஸும் ஈவனாக இருக்கிற மாரி கரெக்டாக செட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா அப்போ தான் பார்க்குறது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த இமேஜுக்கு மேலே இந்த இமேஜை ட்ரா பண்ணிப்போம். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ அவுட்லைனு நம்ம கொடுக்க தேவையில்லை. இந்த பார்டருக்கு இமேஜுக்கில் மேலேயே இதை ட்ரா பண்ணிவிட்டு அந்த பட்டன் மாரி இருக்கும் அதை நீங்கள் பிடிச்சி எவ்வளோ அளவுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கரெக்டாக அதை எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா
அந்த இடத்துல கரெக்டாக அந்த பட்டன் மாரி இருக்கும், அதை பிடிச்சி நம்ம கரெக்டாக எக்ஸ்பான் பண்ணிட்டு இதுமாரி நம்ம பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எதனா கை தவறி தப்பாக பண்ணிட்டோம்னா மேலே ஒரு ஏரோ மார்க் மாரி இருக்கும், அதை நீங்கள் கரெக்டாக இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத நீங்கள் செட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பேக்கில் என்ன பண்ணுமோ அது கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம கரெக்டாக செட் பண்ணிப்போம், திருப்பி நம்ம இதுமாரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்வெர்ட்னு இருக்கும், அதை நீங்கள் செட் பண்ணிங்க. ஏன்னா அந்த இன்வெர்ட்டை கொடுத்தா தான் அந்த இமேஜ் நம்மளுக்கு உள்ளே வரும், இப்போ அவுட்லைன்லாம் நம்மளுக்கு எரேஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் நம்மளுக்கு கரெக்டாக உள்ளே ஆயிடுச்சு, இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இமேஜும் இதுமாரி நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதுமாரி ஒரு சரவெடி இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் எடுத்துட்டோன்னே இந்த பிஎன்ஜியை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கார்னரில் நான் செட் பண்ணிக்கிறேன் இந்த இமேஜை. ஏன்னா பார்க்குறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும், இந்த கார்னரில் கொஞ்சம் கேப் தெரிகிற மாரி இருக்குது, அதனால் இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிடுவோன்னே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த இமேஜ். இப்போ அந்த இமேஜை நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுங்க. செட் பண்ணிட்டோன்னே இப்போ நம்மளுக்கு ஒரு போஸ்டர் எப்படி எடிட் பண்ணதுன்னு தெரிஞ்சிருக்கும், அந்த தீபாவளி போஸ்டர் எப்படி எடிட் பண்ணதுன்னு தெரிஞ்சிருக்கும், அதுவும் தளபதி விஜய் அவரோட ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பெல் ஐக்கானை ஆல் நோட்டீஸ் செட் பண்ணிச்சிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு எடிட்டிங் வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலாம் மறக்காமலாம் ஜாயின் பண்ணிக்கணும்பா. அடுத்தது எந்த மாதிரி வீடியோ போடலான்னு மறக்காமலாம் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பா.